இன்டர்நெட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரும்போது நம்ம வந்துட்டு நிறைய வெப்சைட்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் பக்கம் வந்துட்டு போயிட்டோம். இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டோம். ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும், ஐஃபோனாக இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம வந்துட்டு முடங்கிட்டோம். அதிகபட்சமாக பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணுறது, அப்படியும் இல்லைனா ஏதாச்சும் அடல்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த .com உள்ள வெப்சைட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மீத டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு ஒரு குறிப்பிட்ட சமூக வலைதளங்களிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பரந்த இணையத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 4 பில்லியன் சைட்ஸுக்கு மேலே வந்துட்டு ஆக்டிவில் இருக்குது. அதில் நம்ம பயன்படுத்தாத எத்தனையோ மில்லியன் கணக்கான சைட்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த 4 பில்லியன் சைட்ஸில் ரொம்பவே ஆச்சரியமூட்டும் ஒரு 7 சைட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அஜித் வீலாக்கர். ஃபர்ஸ்ட் சைட் 10minutemail.com. இந்த வெப்சைட் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு மட்டும் டெம்பரவரியாக ஒரு மெயில் அட்ரஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் அர்ஜென்ட்டாக லாகின் பண்ணணும், ஆனால் உங்கள் பர்சனல் மெயில் ஐடியை கொடுக்கும்போது எக்கச்சக்கமான ஸ்பேம் மெயில் வந்துட்டு குமியும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த சைட்டை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த சைட்டை வந்துட்டு நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணாலே மெயில் அட்ரஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். வர்ற மெயிலுக்கு வந்துட்டு உங்களால் ரிப்ளையும் பண்ண முடியும். 10 நிமிஷம் பத்தாது, இன்னும் 10 நிமிஷம் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்த எல்லா மெயிலும் வந்துட்டு டெலீட் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு இந்த சைட் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. செகண்ட் சைட் hackertyper.net. நிறைய ஹாலிவுட் படம்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். அந்த படத்தில் என்ன பண்ணுவான்னா, ஒரு பேங்கை ஹேக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவான், லேப்டாப் எடுத்து ஏதோ டக்கு டக்குன்னு டைப் பண்ணுவான். டைப் பண்ணும்போது அதில் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்லாம் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அசஸ்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவன் சொல்லுவான் வந்துட்டு நான் சர்வரை ஹேக் பண்ணிட்டேன், அதை பார்த்துட்டு நம்மளும் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகும், ஹேக் பண்ணிட்டான்டா அப்படின்னு. அது வேறு எதுவும் இல்லை, இந்த hackertyper.net தான் பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்களும் போங்க. உள்ளே போயிட்டு எந்த பட்டனை வேணாலும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவாக வந்துட்டு ஜாவா ப்ரோக்ராம் மாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும். கடைசியாக வந்துட்டு ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அசஸ்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டி நானும் வந்துட்டு சர்வரை ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை ஹேக்கர் சம்மந்தமாக ஏதாவது வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சைட்டை வந்துட்டு எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம வந்து சொல்லலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த சைட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வெப்சைட் internetlifestate.com. இந்த வெப்சைட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு எத்தனை பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை வெப்சைட் வந்துட்டு கரண்டாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு, எத்தனை வெப்சைட் வந்துட்டு ஹேக்கர்ஸால் ஹேக் செய்யப்படுதுன்னு எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு நம்ம லைவாக பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு யூடியூப்பில் எத்தனை வியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, எத்தனை பேர் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத லைவாக அப்படியே நம்பர்ஸ் வந்துட்டு கடை கடன் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஒரே வெப்சைட்டில் பார்க்கலாம். நாலாவது சைட் archive.org. ஒரு வெப்சைட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ஆனால் அதில் உள்ள கண்டென்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதை எப்படி நான் திருப்பி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த சைட்டை வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய வரலாறை வச்சு தான் நாம் யாருன்னு முடிவு பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த சைட்டு நம்மளுடைய கலைகள் இலக்கியத்தெல்லாம் நம்ம எதுக்கு சேர்த்து வைக்கிறோம், அதே மாதிரி தான் இந்த சைட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வெப்சைட்டில் உள்ள கண்டென்ட்கள் எல்லாம் வந்துட்டு சேர்த்து வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு நம்ம போய் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு கூகுள் வந்துட்டு ஆர்குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட அந்த சைட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த archive.org மூலமாக பயன்படுத்தி அந்த சைட்டில் உள்ள எல்லா பேஜையும் நீங்கள் வந்துட்டு லோட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவது சைட் designer.com. இந்த வெப்சைட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஷாப் தெரியாது, ஆனால் ஃபேஸ்புக், ட்விட்டர்லலாம் நல்லா அழகழகாக டிசைன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போடணும் அப்படின்னா இந்த சைட்டை வந்துட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதில் வந்துட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான டெம்ப்ளேட்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம். டவுன்லோட் பண்ணுறது கூட இதில் வந்துட்டு ஃப்ரீ தான். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டெம்ப்ளேட் வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏதாவது ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜில் வந்துட்டு இதிலிருந்து எடிட் பண்ணி போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இம்ப்ரெஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது பிறந்தநாள் அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். ஆறாவது வெப்சைட் radiogarden.com. யாருக்கெல்லாம் வந்துட்டு ரேடியோவில் சாங் கேட்குறது ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் வந்துட்டு இந்த வெப்சைட்டை தாராளமாக விசிட் பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனோடனே ஒரு உலகமே வரும். இந்த உலகத்தில் உள்ள ரேடியோ ஸ்டேஷன் எல்லாமே அதில் வந்துட்டு காட்டும். அதில் எந்த லொக்கேஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலும் அங்கே உள்ள எஃப்எம் வந்துட்டு லிஸ்ட்டாக ப்ளே ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த இலங்கையில் உள்ள ஒரு எஃப்எம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அதில் போயிட்டு நான் வந்து கிளிக் பண்ணி கேட்பேன். அவங்க பேசுகிற தமிழ் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் வேணும்னா அந்த வெப்சைட் லிங்க் இருக்கு கீழே, அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ஃபைனலாக ஏழாவது வெப்சைட் windows93.net. நாமலாம் வந்துட்டு விண்டோஸில் 7, 8, 10 நிறைய வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் விண்டோஸில் பழைய வெர்ஷன் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களுக்காக தான் இந்த windows93.net. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா பழைய வெர்ஷனில் உள்ள பெயிண்ட்டு, கேம்ஸு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமையே ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட் வந்துட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் வெப்சைட்டாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம 7 வித்தியாசமான வெப்சைட்டை பற்றி பார்த்தோம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்துட்டு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது அஜித்.